भगवान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये जन्माद्यस्य यतोऽन्वयादिततश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मवृत्सृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगणितमात्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். தர்மபுத்திரர் ரொம்ப நாள் ஆச்சு அர்ஜுனன் வரலையே வரலையேன்னு ஒரு விசாரத்தோட இருந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் வரத்தையே ஒரு உற்சாகம் இல்லாத களை இழந்து முகத்தை தொங்க போட்டு வரச்சே பாக்குற இவெல்லாம் மகாத்மாக்கள். இவ மனசுலயே சில விஷயங்கள்லாம் தானா தெரியும் தோணும். இப்படி ஒரு நிலையில அர்ஜுனனை பார்த்ததே கிடையாது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தா கூட இப்படி முகத்துல தேஜஸ் இல்லாத முகத்தை தொங்க போட்டுண்டு தலையை கவுந்துண்டு இப்படி எல்லாம் வந்ததே கிடையாது. ஏதோ செய்யாத செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சாக்க எப்படி தலையை கவுந்துண்டு வெக்கத்தோடு வருவோமோ அந்த மாதிரி வரான். இப்ப மொத்த தேஜஸும் போயிட்ட மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பெண்ணுண்ட போய் தோத்துட்டாக்க எப்படி ஒரு வில்லாளிக்கு மனசு கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி அர்ஜுனன் வரதை பார்க்கறேன். இதெல்லாம் பார்த்த உடனே நாரதர் ஏற்கனவே வந்து சொன்ன சமாச்சாரம் இவர் மனசுல படுறது. கிருஷ்ணன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான், அவர் தான் அவதரிச்சிருக்கார். அவருடைய அவதாரத்துக்காக ஒரு குறிக்கோள் என்னத்துக்காக வரையறவுக்க பரித்ராணாய சாதுனான்ற ரீதியில சாது பரித்ராணம், அதுக்கு தடங்கலாக இருக்கிற துஷ்டர்களை அழிக்கிறது இப்படிப்பட்ட செயல். அவர் என்ன காரியத்துக்காக வந்தாரோ அது முடிஞ்சிடுச்சோன்னா மறுபடியும் தன்னடிச்சு ஒதுக்கி அவர் போயிடுவேர் இப்படிலாம் சொல்லியிருக்கார் நாரதர். அந்த விஷயம் இவருக்கு ஞாபகம் வந்துடுத்து. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்ரேயஸும் ஒவ்வொரு நன்மையும் பெருமையும் கண்ணனால தான் வந்தது. இப்ப அர்ஜுனன் களையிழந்து பார்க்கறதுனால அவனுடைய முகத்தை பார்க்கறதுனால கண்ணன் தன்னடிச்சோதிக்கு போயிட்டானோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வருது. அதையும் பார்த்து அர்ஜுனன் கேட்கிறேர், என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி, ஏவம் கிருஷ்ணசகா கிருஷ்ணஹா பிராத்ரா ராஜ்யா விகல்பிதா பல பிரகாரமா கேட்கிறேன். இப்ப நீ எங்கேனா அடிபட்டுட்டியா விழுந்துட்டியா, உனக்கு ஏதானா உடம்புக்கு வந்துடுதா, மனசுக்கு ஏதானா கஷ்டம் வந்துடுதா, நீ யாருண்டியான தோத்து போயிட்டியா, இப்படி பல பல விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில தான் கேட்கிறேன், ஒரு கால் கண்ணன் தன்னடிச்சதுக்கு போயிட்டேரா, அதனால உனக்கு கேதமா இருந்துருக்கா இப்படி கேட்கிறேன். இப்படி பல விகல்பத்துல சொல்லச்சே வேற எதுவும் இல்லை. கடைசியில சொன்ன ஒரு விஷயம் கண்ணனுடைய ஒரு பிரிவு, அதுதான் இப்போ அர்ஜுனன் பாதிக்கிறது. அத மனசுல நினைச்சுன்னு சொன்ன சோகேன சுஷ்யத்வதன ஹ்ரத்சரோஜகம்
अत प्रभः विभुन्तमेवानुध्यायन् नाशक्नोत् प्रतिभाषितुम् இந்த சமாச்சாரத்தை அவர் கேட்டா கூட இவரால் சொல்ல முடியலையா அவ்வளவு கஷ்டம் தர்மபுத்திரர் பீஷ்மர் விவாதம் பீமான் எல்லாருமே கண்ணனோட பழகினா பாண்டவாள் எல்லாருக்குமே கண்ணன் அனுகிரகம் பண்ணதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த இடத்துல பார்த்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தனோட தான் இருக்க பெருமாள் கண்ணன் அப்ப மீதி பேரை காட்டிலும் கண்ணனுடைய இழப்பு அர்ஜுனனுக்கு ரொம்பவே அதிகமா தான் இருந்துட்டு இருக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதனால வார்த்தை வரலையா கத்கதமா இருந்துட்டு இருக்கான் கண்ணில இருந்து ஜலம் வருது அந்த ஜலம் கொற்ற ஜலத்தை கையால தொடச்சுக்கிறான் அது மீதி ஜலத்தை கண்ணில் ஜலம் வரவிடாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணமோ அதை பிரயத்னம் பண்றான் இது தான் எவ்வளவுதான் மனசால இது ரொம்ப இந்த தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட ஆனா அது முடியலையா என்ன பண்றதுன்னு தெரியலையா பரோட்ச பிரணயம் இப்படி ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சக்கியம் மைத்ரீம் சௌஹ்ருதஞ்ச சாரத்யாதிழுதம் ஸ்மரன் நிருபமக்ரஜமித்யாக பாஷ்பகத்கதயாகிராம் ஒரு தழுதழுத்த குரல்ல சொல்றோம் அர்ஜுனன் தான் கண்ணனோட எப்பவுமே நெருங்கி இருந்ததுனால கண்ணனுடைய சக்கியம் சௌஹ்ருதம் சௌஹார்தம் அதோட மாத்திரமில்ல பிரீத்தி இது மூணையும் நினைச்சுக்கிறார் என்ன இது என்ன சக்கியம்னா என்ன சௌஹார்தம்னா என்ன பிரீத்தி என்ன இது மூணும் நமக்கு தெரியணும் இல்லையோ இதுல பார்க்கச்சே முதல்ல சௌஹ்ரதம்ன்றதுக்கு சொல்லி சொல்றேன் நம்மளுடைய நல்லத்தையே நினைக்கிறது அது சௌஹ்ரதம் மித்திரமாக இருக்கிறது மைத்ரியம்னு சொல்லி சொன்னார் இது நண்பனாக இருக்கிறதுனாக்க அதாவது சமானமான ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கு ஒத்த கருத்தோட இருந்துட்டு சமான வயஸ்காலா இருந்துட்டு இருக்கிறது இதுதான் மைத்ரி சக்கியம் மைத்ரி சௌஹ்ருதஞ்சன்னு சொல்லச்சு மித்ரத்துவம் நண்பனாக இருக்கிறது எப்பவுமே பிரியத்தை நினைக்கிறது அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ற மாதிரி வார்த்தைகளை சொல்றது சகித்துவன்றது சமானமான ஒரு ஒத்த கருத்தோட இருந்துட்டு ஒரே எல்லா விஷயத்திலையும் அந்த இன்ட்ரெஸ்டும் ஒரே மாதிரியாக இருந்துட்டு இருக்கு அவளுடைய விருப்பு வெறுப்பும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கிறது இப்ப நமக்கு அப்பா அம்மா எல்லாம் வந்து நம்மளிடத்துல சௌஹார்தத்தோட இருப்பா நம்மளுடைய ஹிதத்தையே விரும்புபவர்களாக இருப்பா பெரியவர்களா இருக்கிறவா நமக்கு பிரியமான வார்த்தையும் சொல்லுவா நல்ல வார்த்தையும் சொல்லுவா அவள்லாம் சகாவாக முடியாது தோல்ல கையை போட்டு அவளோட பேச முடியாது என்ன இருந்தாலும் அவள்லாம் கொஞ்சம் வயசுல பெரியவாளா போயிட்டா அதுல வரைச்சே அவளுடைய ஒரு விருப்பு விருப்பு எல்லாம் வேற மாதிரி இருந்துட்டு இருக்கும் நம்மளுடையது வேற அனுபவமே வேற மாதிரி இருந்துட்டு இருக்கும் இங்க அப்படி இல்லையா இவ கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுனால சகாவாகவும் இருந்திருக்கார் என்று சொல்ற அதோடு இல்ல நியோக காரணம் டேய் இப்படி போடா அப்படி போடான்னு சொல்லி அவ்வளவு ஒரு சுவாதந்திரம் எடுத்துண்டு செய்யற செயல் யாரிட முடியுமோ அவள்லாம் தான் சகாவாக ஆக முடியும் இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சவன் அர்ஜுனன் ஒத்தன்தான் என்ன தர்மபுத்திரெல்லாம் ஒரு கௌரவமா இருந்துப்பே இங்க இவன் தேரோட்டியாக இருந்துட்டு இருக்கச்சே இவன் சகாவாகவும் பிரியமாகவும் நடு நடுவில் பேசுற துபாரா நீ போட்டப்பா பானம் பாரு அவன் தள்ள கிழ விழுந்து போச்சு பாரு அப்படின்னு ஒரு சிரிக்கு பரிகாசம் பண்றது சமானமான ஒரு பரிகாசம் பண்றது அந்த பரிகாசம் பண்ணச்சு தனக்கும் சந்தோஷம் இருப்பது ரெண்டு பேருமா சிரிக்கிறது சீரியஸா பேசச்சே சீரியஸா பேசுறது இப்படி எல்லாம் பண்றதுன்றது அர்ஜுனுக்கோட தான் ஏற்பட்டது மீதி பேருக்கெல்லாம் வெறும் ஆலோசனை சொல்றது அந்த மாதிரிதான் ஒரு கௌரவமா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்து இது அர்ஜுனோட இருந்ததுனாலதான் அதை நினைச்சு பாக்குறேன்
வஞ்சிதோகம் மகாராஜ ஹரிணா பந்தரூபிணா ஏனமே பகிரதம் தேஜா தேவ விஸ்மயனம் மகதே யஸ்ய க்ஷண வியோகேன லோகோ ஹ்யப்ரிய தர்சனம் முக்தேன ரஹிதோப்பேஷ மிருதகஹ ப்ரோச்யதே யதா. ஐயோ நான் தோத்துட்டேன்னா அப்படின்னு சொல்றாரு. வஞ்சிதோஹம் மகாராஜா, வஞ்சன என்ன ஏமாத்தப்பட்டேன்னு சொல்றதா அப்படின்னா, வஞ்சிதோகம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வஞ்சிதோஸ்மி ரஹிதோஸ்மி, நான் இல்லாதவனும் ஆயிட்டேன். பசங்களை சொல்ற மாதிரி சில சமயம் பசங்களை அது எப்போ நாம கூட போனோம்னா நானும் ஊருக்கு வரேன்னு சொல்லுங்கள், ஆபீஸுக்கு போச்சு பார்த்தோம்னாக்க நானும் வண்டியில வரேன்னு இதெல்லாம் பண்ண முடியல பசங்க. அப்ப சொல்லச்சு நான் ஊருக்கு போலப்பா, நான் ஏதோ இங்கதான் பக்கத்துல போயிட்டு கடைக்கு போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி பெருமாள் கண்ணன் எப்பவுமே என்னோட தான் இருந்துட்டு இருப்பார்னு நான் நினைச்சிருந்தேன். என்னிட சொல்லாதையே கண்ணடி சோதிக்கு கிளம்பி போயிட்டான். அப்ப நான் ஏமாத்தப்பட்டேன், கண்ணவன் இல்லாதவனாக நான் ஆயிட்டேன் அப்படின்னு. சரி அவன் போனா போயிட்டு போறான், அதுக்கோசரம் உனக்கு என்னடா கஷ்டம் வந்துடுத்து, என்ன பண்ண போற அப்படின்னு. அந்த கண்ணன் யாரு? ஹரிணா வஞ்சிதோகம். ஹரி ஆசிரித்தாளுடைய துக்கத்தை போக்கடிக்கிறவன் கண்ணன் தான். அந்த நான் அவனை ஆசிரித்தவனாக இருந்துட்டு இருக்கேன், யார் என் கட்டத்தை இனிமேல் போக்கடிப்பா? எனக்கு கட்டம் வந்தான்னாக்க அப்படியே நான் கஷ்டத்தோடு தானே நான் இருக்கணும் அப்படின்னு. பந்துரூபிணா, அந்த கண்ணன் பெருமாளா வரல, என்னிடத்துல பந்துவா வந்தான். அதுதான் விஷயம். எத்த யோகேஸ்வர கிருஷ்ண எத்த பார்த்தோ தனுத்தர தத்த ஸ்ரீஹி விஜயோ பூதி த்ருவ நீதி மதிர்மம. இது சந்தேகம் சொல்ற வார்த்தை. எத்த யோகேஸ்வர கிருஷ்ண, யோகானாம் ஈஸ்வரஹான்னு சொல்ற அது பெருமாளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. கிருஷ்ணஹான்ற சப்தம் சொல்லச்சு தத் பிதுருஷ்வசு புத்திரா, அது எத்த யோகேஸ்வர கிருஷ்ண எத்த பார்த்தோ தனுர்தர கிருஷ்ண வசுதே வசூனு. வியாக்கியானம் எம்பெருமானாருடைய வியாக்கியானம் கீதா பாஷ்யத்துல. பார்த்த தத் பிதுஷ்வசு புத்திரா, தன்னை சொல்லிக்கச்சே அந்த அத்தானம் மாஞ்சி உறவு சொல்லி சொல்லிக்கிற தத் பிதுஷ்வசு புத்திரா என்பதாக. இப்படி பந்து ரூபமாக வந்த பெருமாள் கண்ணன், அவனாலே நான் வஞ்சிதனாக ஆகப்பட்டேன், என்னடா எடுத்து என்று கேட்டான். அபகிருத்தம் தேஜகா தேவ விஸ்மயனம் மகது, என்னுடைய தேஜஸ் மொத்தம் போயிடுத்துப்பா, என் முகத்துல ஒண்ணுமே கிடையாது, நான் என்ன சொல்ல முடியும், ஒண்ணும் இல்லை எனக்கு, என்ன எதுலையுமே எந்த காரியமே என்ன பண்ண முடியாது, அப்படி ஆயிடுத்து. தேவ விஸ்மயனம் மகத்து, நமக்கெல்லாம் தேஜஸ் போயிடுதுன்னு சொன்னோம்னாக்க இதனால ஒண்ணும் பெரிய பிரமாதம், நமக்கு என்ன பெரிய தேஜஸ் இருந்திருக்குது இப்ப போறது ஒண்ணும் கிடையாது. ஆனா அர்ஜுனுக்கு தெரியும், தேவதைகள் எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்த ஒரு தேஜஸ், அந்த தேஜஸ் எனக்கு போயிடுச்சு, அந்த இருந்த தேஜஸ் மொத்தம் போயிடுச்சு. எஸ் எக்ஷணவியோகேன லோகோ ஹ்யப்ரிய தர்சன முக்தே நரஹிதோ பேஷ மிருதக ப்ரோச்யதே யதா. கண்ணனுடைய வியோகம் பிரிவு ஒரே ஒரு க்ஷணம் இருந்ததுன்னா கூட என்னால தாங்கிக்க முடியாததாக இருக்கு. இப்ப நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, இந்த சரீரத்துல இருந்து பிராணன் போயிட்ட பிற்பாடு அந்த சரீரம் மாத்திரம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாமாக இருந்த அந்த கண்ணன் என்னை விட்டு போயிட்டான் நானே, என்னுடைய இதுக்கு எப்ப சொன்ன என்னன்னா தேஜோகிருத்தம் கலு மயாபிஹதஹாபிஹதஸ்ச மத்ஸ்யஹ சஜ்ஜீகிருதேன தனுஷாதிகத ச கிருஷ்ணா யத் சம்ஸ்ரயாத் த்ருபதகேஹமுபாகதானாம் ராஜ்யாம் ஸ்வயம்வர முகே ஸ்மர துர்மதானாம்.
உன்னுடைய வியோகம் பிரிவு ஏற்பட்டதுன்னாக்க அவ பண்ண உபகாரத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு நமக்கு அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தும். எப்படிலாம் உபகாரம் பண்ணானே, எப்படிலாம் உபகாரம் பண்ணானேன்னு அர்ஜுனன் கண்ணன் பண்ண உபகாரத்தெல்லாம் நினைக்கிற. நாமெல்லாம் இந்த திரௌபதிக்கு கணவன்மார்களாக ஆனமே, அந்த திரௌபதி எப்படி கிடைச்சார்ன்றத நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்னு முதல் விஷயத்த சொல்றோம். என்ன திரௌபதிக்காக சொல்லியிருக்கா, திரௌபதியை யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வில்லாளியா இருக்கிறது ஒரு பெரிய போட்டி வச்சுட்டா அது ஒரு சக்கரம் சுத்தின்றே இருக்கும், அந்த மேல பார்க்கக்கூடாது, அங்க ஒரு மீன் இருக்கும், அந்த மீனை அடிக்கணும், கீழே இருக்கிற ஜலத்துல மீனுடைய பிம்பத்தை பார்த்து கீழேந்து மேல விடணும், அது சுத்தின்றே இருந்துட்டு இருக்கும், அந்த ஜலத்துல பிம்பமும் ஒரே இடுவா தெரியாது, எந்த இடத்துல இருக்குன்றது தெரியாது. இப்படி எல்லாம் ஒரு பெரிய ஒரு கட்டமான ஒரு காரியத்தை வச்சா எல்லாரும் திரௌபதியினுடைய அழகுல ஈடுபட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் சரி நாம பண்ணுவோம் நாம பண்ணுவோம்னு இந்த போட்டியில இறங்கின. அந்த போட்டியில இறங்கச்சேயே அவன் வில்ல எடுக்கிறான், எடுக்க செய்ய அவனுடைய பராக்கிரமம் மொத்தம் ஒண்ணுமே இல்லாததாக பண்ணிட்டே அண்ணன் முதல்லயே தீர்மானம் பண்ணிட்டு இது அர்ஜுனன் மொத்தம்தான் இந்த காரியத்தை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்ப பாக்குற என்ன பண்றதுன்னு மீதி பேர்ல யாரானா அதே மாதிரி பராக்கிரமசாலியா யாரானா இருந்து காரியம் பண்ணிட்டா என்ன பண்ண, அந்த வில்லெடுக்கிட்டேயே இவனுக்கு கையெல்லாம் ஓஞ்சி போயிடுற மாதிரி இவனுக்கு ஒன்றும் பானமே விட முடியாதபடி அப்படி ஒரு துர்பலமாக மீதி பேரும் மொத்த பேரும் கண்ணம் பண்ணிட்டு அப்ப யாராலையும் இலக்க அடைய முடியல. சரி அர்ஜுனன் மாத்திரம் பண்ண, அர்ஜுனனால மாத்திரம் அந்த இலக்கு அடையிறதுன்றது சாமான்யமான விஷயமா அப்படின்னா, அந்த சாமர்த்தியத்தை கண்ணன் தான் கொடுத்தே அவர் கொடுத்துதான் நான் ஜெயிச்சேனே தவிர என் சாமர்த்தியத்தினாலும் நான் அதை பண்ணல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லுவா, அர்ஜுனன் சொல்றான் என்னால நான் ஒண்ணும் பண்ணல அவன் தான் கொடுத்தான், இதை முதல்ல நினைச்சு பாக்குறேன்ற துருபத கேகமோபாங்கதானாம் ராஜ்யம் ஸ்வயம் வரமுகே ஸ்மரதுன்மதானாம் தேஜோஹிருதாம் கலு மயாபிகதஸ்ச மத்ஸ்யா சஜ்ஜீகிருதேன தனுஷா அதிகதா ச கிருஷ்ணா. அதிகதா ச கிருஷ்ணா, நான் அடிச்சதுவனா நான் இருக்கலாம், என்னையும் இயக்கினவன் கண்ணன் தான். அதோட மாத்திரமில்ல, இப்படி இந்த காரியத்தை பண்ணி கிருஷ்ணான்னு சொல்ல ஸ்ரீலிங்கத்துல பிரயோகம் பண்ணச்சு திரௌபதியும் நாம பெற்றோம் இதுதானே. அதோட மாத்திரமில்ல என்னென்னலாம் பண்ணிருக்கன்னா, இப்போ தர்மபுத்திரருக்கு ஒரு பாதி தேசத்தை பிரிச்சு கொடுத்துட்டான், நீ போய் அந்த தேசத்துல நீ ஆண்டுன்றன்னு சொன்ன, அந்த தேசம் முழுக்க வெறும் காடும் மறு பிராந்தமாகவும் இருந்த ஒரு இடம், அந்த காடெல்லாம் அழிச்சு இவர் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை கட்டி நகரம் நிர்மாணம் பண்ணி ராஜசூய யாகம் எல்லாம் பண்ணணும். காட்டு அழிக்கிற காட்டு அழிக்கச்சே பாம்பெல்லாம் வரும், பாம்பெல்லாம் இந்திரன் இடத்துல போய் சரணாகிதி பண்ற, சரணாகிதி பண்ணாக்க இந்திரன் அதுகளுக்கு சப்போர்ட்டா நீ வந்து இந்த மாதிரி நெருப்ப வச்சு நீ காட்டெல்லாம் கொளுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப இந்திரனையே ஓட விட்டவர் அதான் சார். யத் சந்நிதாவகமு கண்டவமக்னயே அதாம் இந்திரஞ்ச சாமரகணம் தரசாக விஜித்த. கண்ணனும் இந்திரன் அர்ஜுனன் தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்திரன் சண்டைக்கு வரைச்சே இந்திரனையே ஜெயிச்சது, இந்த காண்டிபத்தை கொண்டு ஜெயிச்சவனாக இருந்திருக்கிறவன். அதனால அப்போ அந்த இடத்தை பண்ண உடனே கண்ணனுடைய ஒரு அனுகிரகத்தினால மயனே வந்து அந்த இடத்தை நிர்மாணம் பண்ண, பெரிய ராஜ்ய சபைய நிர்மாணம் பண்ண, உமால நிர்மாணம் பண்ணுமா என்னால நிர்மாணம் பண்ண முடியுமா, யாருக்காக அந்த மயன் அந்த இடத்துல ஒரு பெரிய ராஜ்ய சபைய நிர்மாணம் பண்ண ஞாபகம் வச்சுக்கிறதா நீர் மறந்து போயிட்டாரான்னு தர்மபுத்திர பார்த்து கேட்கிற மாதிரி அர்ஜுனன் சொல்றான். அதுலதான் வந்த வினையே அங்க ஆச்சரியமான ஒரு சபா மண்டபத்தை மயன் நிர்மாணம் பண்ண, தர்மபுத்திரனும் ராஜசூய யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிருக்கு, துரியோதனையும் வான்னு கூட்டு, துரியோதனம் வந்தான். அந்த துரியோதனம் வரைச்சே கீழே நடந்து வரான், கீழே எல்லாம் ரத்ன கச்சிதமாக இருந்துருக்கு, எங்க பார்த்தாலும் ரத்னம் இழைச்சிருக்கு,
அந்த ரத்னங்கள்லாம் நீரோட்டம் இருந்துட்டு இருக்கும். துரியோதனை அங்கேருந்து வரேன் பார்க்கச்சே ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னாக்க, இது காலை வைக்கச்சே பார்த்தா கீழே என்னமோ ஜலம் போற மாதிரி இருக்கு, ஆகையில ஜலத்துல காலை வைக்கக்கூடாதுன்னுட்டு தூரம் வச்சுட்டு அப்படி ஜாகிரதை அப்படி காலை வைக்கிறேன், அது பார்த்தா வெறும் தரையா போயிடுது. இது வெறும் தரையா இருக்கு, இது வெறும் தரையா இருந்ததை பார்த்த உடனே இன்னொரு இடத்துல ஜலம் இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்த பார்த்த உடனே இது வெறும் தரை தான் நினைச்சுட்டு காலை வைக்கிறேன் சடக்குன்னு விழுந்துடுறேன், பட்டெல்லாம் நனைஞ்சு போயிடுது. இதை பாஞ்சாலி பார்த்துட்டே இருந்த காலம் கழுக்குன்னு சிரிச்சுட்டாலும் அந்த சிரிப்பு தான் எல்லா அனர்த்தத்துக்கும் காரணமாக ஆயிடுத்து. ஸ்திரீக்கள்லாம் வாய் விட்டு சிரிக்க கூடாதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமம் சொல்லிருக்கு, இந்த ஹஹஹான்னு அந்த பெரிய சிரிப்பெல்லாம் சிரிக்கக்கூடாது, அது புன்னகையோட தான் இருக்கணுமே தவிர. இது சாஸ்திரம். அது இவள் அவனை பார்த்த ஒரு கழுக்குன்னு ஒரு சிரிச்சுட்டா பாருங்க, அது அவனுக்கு அனர்த்தத்தை ஏற்பட்டது, அனாவசியமான இன்னும் ஒரு துவேஷத்தை கல்பிச்சது. இப்ப கண்ணனுடைய சகாயம் இல்லைன்னா இது நடந்திருக்குமா? அந்த கண்ணன் போயிட்டான் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்ற. ராஜசூய யாகம் பண்ணணும்னு தர்மபுத்திர தீர்மானம் பண்ணிட்டு பணம் வேணும், இவன் ஒண்ணுமில்லாத வெறும் இடத்த தான் கொடுத்துருக்கா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அசுமேத யாகம் ராஜசூய யாகம் எல்லாம் பண்றதா இருந்ததுனாக்க அதுக்கெல்லாம் தண்டனை வரி வசூலிச்ச பணத்தை கொண்டு அதை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன பண்றது, அங்கேருந்து ஒவ்வொரு தேசத்து ராஜாவையும் அழைக்கிற மாதிரி போறான். ஜராசந்தன்ட்டா போறான், ஜராசந்தன்றவன் பெரிய ராஜா, அவன் மீதி ராஜாக்கள் மொத்த பேரையும் அடைச்சி குகையில உட்காத்தி வச்சிருக்கான், தள்ளி வச்சிருக்கான். அது ஜராசந்தனோட சண்டை, பீமசேனன் தான் சண்டை போடுறான். அந்த சண்டை போடச்சே யத்தேஜசான் ரிபசிரங்கிமகம் மகார்த்தம் ஆர்யோ நுஜஹ தவ கஜாயுத தத்வமீர்யஹ தேனாஹ்ருதாஹ பிரமதநாத மகாய பூபஹ பூபாஹ யன்மேசிதாஸ்ததன யன்னே பலிமத்பரேதே. அப்போ எவ்வளவு நான் சண்டை போட்டாலும் அந்த ஜராசந்தன் மல்யுத்தத்துல அவனை ஜெயிக்கவே முடியலையாம் பீமன். கிருஷ்ணனும் பக்கத்துல இருந்துட்டு இருக்கு. அப்போ கிருஷ்ணன் சொல்றா, அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு புல்லை எடுத்து அது ஒண்ணு மேல ஒண்ணு போட்டா அது கீழ்ச்சி போட்டாக்க, ரெண்டா காலால கீழ்ச்சி போட்டாக்க தகால் தகால்னு ஒட்டிட்டு வருதான் திருப்பி திருப்பி. இது எத்தனை பண்ணாலும் திருப்பி ஏந்து வந்துடுறான், என்ன பண்றதுன்னா அதை கிராஸ்ல போடு, அதாவது குறுக்குல போடு, நெடுக்குல போட்டா ரெண்டும் சேர்ந்து குறுக்குல போட்டா ஒத்துக்காது அப்படின்னா ஜராசந்தனை கீழ்ச்சி குறுக்குல போட்டா ஜராசந்தன் பிராணவாதம் ஆயிடுச்சு. இது யாரால நடந்தது? கண்ணனால தானே நடந்தது. உம்முடைய தம்பி தானே, என்னுடைய தமையன் தானே பீமன். அப்ப அந்த பீமனுக்கும் இப்படி ஒரு யுக்திய சொல்லி பண்ணது கண்ணன் இல்லையா? அந்த கண்ணனை நாம இழந்துட்டோம். இழந்ததோட மாத்திரமல்ல, அந்த கண்ணனாலதான் இன்னைக்கு ராஜசூய யாகமே பண்ண முடிஞ்சது. இந்த ஜராசந்தனை வதம் பண்ணினதுனால எத்தனை பத்தாயிரம் ராஜாக்களை சிறைப்படுத்தி குகையில வச்சிருந்தா அவன் மொத்த பேரையும் அவுத்து விட்ட, மொத்த பேரும் வெளில வந்தா மொத்த பேரும் தர்மசுபுத்திரனுடைய அதிசய யாகம் பண்றதுக்கு நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு, இது கப்பமா கொடுக்கல பிரீத்தியா கொண்டு வந்து கொடுத்தா, என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்களாம். அப்ப நீ ராஜசூய யாகம் பண்ணத்துக்கும் காரணமாக இருந்த கண்ணன் போயிட்டான், அந்த கண்ணன் நம்மளை விட்டு போயிட்டான், நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு. இன்னொரு விஷயம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு, பத்னி ஆஸ்தவாதி மக கிளப்த மகாபிஷேகாருகபரங்கிதாருகபரம் கிதவை சபாயாம் ஸ்பிருஷ்டம் விகீரிய பதயோ பதிதாசிரமுக்யா யைஸ்தது ஸ்திரியஹ ஆக்ருத ஹதேஷ விமுக் கேசாக. ரொம்ப அற்புதமான விஷயம், பத்னியாஸ்தவ உம்முடைய மனைவின்னு சொல்லு. யார்? திரௌபதிய. இவருக்கு மாத்திரம் மனைவி இல்லையா? அர்ஜுனுக்கு மாத்திரம் மனைவி இல்லையா? பீமனுக்கு மனைவி இல்லையா? இல்ல சகாதேவனுக்கோ இல்ல நகுலனுக்கோ, எல்லாருக்கும் தானே மனைவி. ஆனா பத்னின்ற சப்தம் இருக்க பத்திர்ணம் யஜ்ஞ சஞ்யோகம்னு சொல்றது, யாகம் பண்றதுக்கு தனியா பண்ண முடியாது, மனைவியோட சேர்ந்துதான் பண்ணணும்.
அப்படி வியாகம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவளாக இருந்திருக்கிறவள தான் பத்னின்ற சப்தத்தினால சொல்றது. மீதி பேர்லாம் அது பத்னி இல்லை. இங்க இப்பெல்லாம் தமிழ்ல புதுசு புதுசா சப்தங்கள்லாம் கல்பிச்சிருக்கா, எனது மனைவி யாரும் எனது துணைவி யாருமாக வந்தோம் அப்படின்றதுலாம் சொல்றா. அந்த மனைவின்றவ வேற, துணைவின்றது வேற, அது சப்தார்த்தமே வேற. அந்த மாதிரி பத்னின்றது வேற. பத்னின்றது நல்ல காரியங்கள்லாம் கூட கூட சேர்ந்து சொல்லச்சு பத்னி சப்தத்தை பிரயோகம் பண்ணுவோம். மீதி காரியங்கள்ல பிரயோகம் பண்ணச்சே பாரியா சப்தத்தை பிரயோகம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் அதுல அந்த சப்த பிரயோகத்துல வித்தியாசம்லாம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம், உமது மனைவின்னு சொல்லி சொல்ற. என்ன தர்மபுத்திர தான் ராஜசூய யாகம் பண்ணேன், ராஜசூய யாகம் பண்ணச்சே அந்த அந்த அதுல யஜமான பத்னியாக இருந்தவ திரௌபதி அவருக்கு தான் யஜமான பத்னியா இருக்கா, உமது மனைவி. இதுல ஒரு ரோல் பாஞ்சாலி அந்த மகாபாரதத்துல முக்கியமான ஒரு ஸ்தானத்துல இருந்தாலும் கூட பாஞ்சாலியினுடைய குழல் கூந்தல் இருக்க அதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் இருந்துட்டு இருக்கு. பத்னியாஸ்தவாதி மக க்ளப்த மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட சாருகபரம் கிதவை சபாயாம் சபாயாம். திரௌபதியினுடைய கூந்தலுக்கு ஒரு பெரிய விசேஷம், மீதி பேர் மாதிரி இல்ல. தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணச்சே எத்தனையோ புண்ணிய நதிகள்ல இருந்து கொண்டு வந்த தீர்த்தங்களாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்த அபிஷேக தீர்த்தத்தினுடைய ஸ்பர்சத்தோடு இருந்துருக்கிறது, சம்பந்தத்தோடு இருந்துருக்கிற கூந்தல் திரௌபதியினுடைய கூந்தல். அப்பேற்பட்ட ஒரு கூந்தலை தவா பத்னியாஸ்தவாதி மக க்ளப்த மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட அதனால ஒரு சிறப்பு பெற்றதாக இருந்துருக்கு. அது மாத்திரமில்ல சாரு ரொம்ப அழகா கூந்தல்ல அழகு இருக்கு. எல்லாருக்கும் அந்த இந்த பரட்டத்திலையா இது முடிய இது பண்ணாத அந்த மாதிரிலாம் இருந்தா அது அழகு இருக்காது. கூந்தலுக்கும் ஒரு அழகு தேவை, ஒரு ஸ்னிக்தமா இருக்கிறது இதெல்லாம் தேவை. இந்த காலத்துலாம் ஏதோ கிருத்திரிமமா பண்ணிக்கிறா இல்லாத அழக அதை வர வச்சுக்கிறா, ஆனா அப்படி இல்லை, சுவாபாவிகமாக வரக்கூடிய அழகு இந்த அழகாக இருந்திருக்கிறேன். இதவை சபாயாம் ஸ்பிருஷ்டம் சில துஷ்டர்களாலே சபாயாம் திருஷ்டம். அந்த முடிய தொடறதுக்கு அவளுக்கு எல்லாம் யோகியத்தையே கிடையாது, அவள்லாம் ஸ்பிருஷ்டம், அவளால தொடப்பட்டதாக இருக்கு. அந்த கூந்தலை பிடிச்சு இழுத்துட்டு வர, அப்ப திரௌபதியினுடைய கூந்தலை பிடிச்சு இழுக்கத்து வரச்சே ஸ்பிருஷ்டம் விகேரிய பதயோஹோ. இதெல்லாம் சாஸ்திரம், அது எல்லாரும் கடைபிடிக்கணும், எவ்வளவு முடியுமோ அதை கடைபிடிக்கணும். பெண்கள்லாம் கூந்தலை முடிஞ்சுக்காத இருக்கவே கூடாது, கூந்தலை அப்படியே அவிழ்த்து விட்டுண்டு இருக்கவே கூடாது. எதனா ஒரு இது அவிழ்த்து விட்டு கூந்தலை அவுத்து விட்டுக்கிறதுன்றது இருக்க அது அசோபனம், வேற ஏதோ சில சமயத்துல தான் பண்ணக்கூடியது. இவள் முடிஞ்சிருந்த கூந்தலை அவன் பிடிச்சு இழுக்கிறான், இழுத்தாக்க அது அவுந்து போயிட்டு, இது அவுந்து போனதுனால அது அப்படியே அவிழ்ந்த கூந்தலா தலை விரிகோலம் தலை விரிகோலம்னு சொல்றது. அப்படி வரச்சே பதயோ பதிதாசிரமுக்காக கால்ல விழற, யார் கால்ல விழுறா, துஷாசனம் கால்ல விழுறா, அங்க அங்க இருக்கிற மகான்களுடைய கால்ல விழுறா. அங்க பீஷ்மர் துரோணர் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா, துஷாசனம் தலைமை முடிய பிடிச்சு இழுத்துட்டு வரான், அப்பா என்ன ஒண்ணும் பண்ணாதரான்னு சொல்லி கால்ல விழுறா. கேட்கல யார் கேட்க, இவா காலெல்லாம் கேட்கல, இவாள்லாம் அங்க தர்மபுத்திரர் எல்லா தர்மபுத்திரர் இவா பஞ்சபாண்டவாளும் தலையை தொங்க போட்டு உட்காந்து இருக்கா, ஒன்னும் பண்ண முடியல, அப்படியே விழுந்து காலில் விழுந்தா விழுந்தே இருக்கா. சபையில இருக்கிறவா காலில் விழுத்து பாக்குறான், யாரும் ஒன்னும் பதிலே சொல்லல. அப்பதான் அவன் நினைக்கிறா, எங்கேயோ இருக்கிற கண்ணன் நினைக்கிறா, ஹே கிருஷ்ண துவாரகா வாச கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு கேஞ்சரா மானசீகமா கண்ணன் திருவடியில விழுறான். அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற,
पृष्टं विकीर्य पदयोः पतिताश्रु मुख्या அப்படியே கண்ண ஜனம் அழறா பாவம். இந்த சபையில இத்தனை பேர் என்னுடைய கணவன் பேர் சொல்லிண்டு இப்படி இருக்கச்சே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்தசையா, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றேன். அப்படி அழைச்சு ஏய் இஸ்தது, இப்படி யார் அந்த பாஞ்சாலியனுடைய குழலை இழுத்து அவளை தலைவிரி கோலமாக ஆக்கி அவளுக்கு கஷ்டப்படுத்தினாலோ, அவர்களுடைய மனைவிகள் எல்லாருமே அந்த தலையை முடிஞ்சுக்கிறதுன்ற ஒரு சன்னிவேசமே இல்லாதபடி பண்ணவர் கண்ணன். அதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அப்படின்னா அந்த நூற்றுவரும் நூறு பேரும் இதுக்கு காரணமாக இருந்திருக்கா, பாஞ்சாலியினுடைய குழல் அவளுடைய ஒரு கூந்தல் விரிஞ்சு இருக்கிறதுக்கு தலைவிரி கோலமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கா. அது இல்லாத அது அந்த நூத்து பேருடைய மனைவிகள் எல்லாருமே எப்பவுமே தலையை வெறிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக காரியத்தை பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னார். விகிங்கிய பதயோஹோ பதிதா ஸ்ருமுக்தாஹ யத்ஸ்த்ரியோ கிருத ஹதேஷ விமுக்த கேஷாஹ. அவ எல்லாரையும் வதம் பண்ணிட்டார். சந்தமல் குழலாள் அலக்கண்ணூற்று வருதம் பெண்டிரும் எய்தினூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை திருவல்லி கேணி கண்டேனே. ஆழ்வார் பாசுரம், அற்புதமான பாசுரம் திருவல்லி கேணி விஷயமான திருமங்கை ஆழ்வார் பாசுரம். சந்தமள் நூ குழலாள் அலக்கண்ணூற்று வருதம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப. திரௌபதி பட்ட துயரம் அவளை நூலிழக்க செய்ய ஆரம்பித்தது. நூல்ன்றது இந்த இடத்துல வஸ்திராபரணம், இது வஸ்திராபஹரணம். அவளுடைய புடவையை பிடிச்சி இழுத்தான். புடவையை பிடிச்சி இழுத்தாக்கா அது தாங்க முடியல, அவமான மூலியம் அதுக்கு. அப்பதான் கண்ணனிடத்துல தான் கோவிந்த புண்டரி காட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு சரணாகதி பண்ணவள் அவள். அப்படி பண்ணச்சே நூற்று வருதம் பெண்டிரும் எய்தி நூல் இழப்ப. அந்த கண்ணனை கண்ணன் அவளை காப்பாத்தினா, அதே சமயத்துல நூற்று வருதம் இதுக்கு காரணமா இருந்த நூறு பேருடைய மனைவிகளும் அவள்லாம் நூல் இழந்தனர். நூல்ன்றது திருமாங்கல்யம், அதை இழந்தார்களாம் அத்தனை பேரும். இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்த்தன் இந்திரனுடைய புத்திரன், இந்திரனுடைய குழந்தை, ஆகையால இந்திரன் சிறுவன் என்று சொன்னார். பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. யார் கண்ணன் தான். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். யோனோ ஜுகோபவனமே தத்து உதரஞ்ச கிருஷ்ணா துர்வாசசோ அரிவிஹிதாதயுதாகிரபுக்யஹ சாகாந்த சிஷ்டமுபபுஜ்ய யதஸ்த்ரிலோகே திருப்தாமமம்ஸ்த சலிலே வினிமக்ன சங்கா. இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருந்தது. என்ன? துரியோதனன் எப்படி எப்படி எல்லாம் பாடுபடுத்தணுமோ அப்படி எல்லாம் பாடுபடுத்தணும். ஒரு சமயத்துல துரியோதனனுடைய ராஜ்யத்துக்கு இவெல்லாம் பாண்டவாள்லாம் காட்டுக்கு போன பிற்பாடு துரியோதனன் இருந்த அரண்மனைக்கு தூர்வாசர் ஒரு 10,000 சிஷ்யர்களோட ரிஷிகளோட வந்தார். அத்தனை பேருக்கும் நல்லா ஆராதனம் ததியாராசனம் பண்ணி சந்தோஷப்படுத்தினான். அப்ப தூர்வாசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நீ எதனா வரம் கேளு, உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். வரம் கொடுத்த உடனே, அப்ப என்ன வரன் நீ கேளுன்னு துரியோதன யோசனை பண்ணுவாங்க. எப்படியானா பாண்டவாளை அழிக்கிறதுக்கு வழி பண்ணும், இந்த தூர்வாசர் மகா கோபிஷ்ட, இவரை ஏதனா சாபம் போட வச்சு அவளை அழிக்கணும்னு பார்த்தான். அதுக்காக என்ன பண்ணா,
என்னண்ட எப்படி இப்படி 10,000 பேரோட வந்து ஒரு தடையார் ரசனை எல்லாம் பண்ணி சாட்டு சந்தோஷம் அடைஞ்சேரோ அதே மாதிரி என்னுடைய பிராதா சகோதரன் தர்மபுத்திர காட்டுல இருந்துருக்கான் அவன்கிட்ட போங்க நீங்க எல்லாரும் போய் இதே மாதிரி ஒரு பெரிய ஆகாரம் பண்ணி ஒரு பெரிய போஜனம் எல்லாம் பண்ணி வைக்கணும்னு கேளுங்கோ அப்ப சரியா போகும் அதுதான் நான் உன்னிட கேட்கிற வரேன்னு சொல்லி சொன்னான் அப்படியே அவனும் போறான் அவர் தூர்வாசரும் போறே போன உடனே வரம் வரைய பத்ரந்தே வரதோஸ்மி நராதிபன் யாச்சையாம் யஜ்யகமஹம் வரமேதம் முனீஸ்வரம் மகாபாரதத்துல நடக்கணும்னு இருக்கு இவரிடத்துல என்ன வரணும் நான் கேட்கறது என்ன வரணும் கேட்கறதுன்னு இதி சிந்தாம் சமாபன்னா ராஜா துரியோதனஸ்ததாம் கொஞ்ச நாள் யோசனை பண்ணிட்டு சொன்னானா வனவாசங்கதா ஏது பாண்டவ சம்சிதவிரதாம் தேஷாமஸ்ய முனே சாபன் ஜனனே யத்னவான் நிருபகா முனே சாப ஜனனே யத்னவான் நிருபகா அவளுக்கெல்லாம் இந்த முனி சாபம் போடட்டும் போயிட்டோம் அதுக்காக என்ன பண்றதுன்னு நீ போ அங்க போய் சொன்னா அவ ஒரு அக்ஷய பாத்திரம் வச்சிருந்தா சூரியன் கொடுத்தான் இவ காத்துக்கு போக செய்ய பாருமா காட்டுல போய் சாதம் இல்லைன்னு நினைக்காத இந்த அக்ஷய பாத்திரத்தை நான் கொடுக்குறேன் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம் எவ்வளவு வேணும் ஆகாரம் எல்லாம் பசி இல்லாத நீங்க இருக்கலாம்னு சூரியன் கொடுத்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு இவெல்லாம் காட்டுல இருந்திருக்க ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் புருஷாள்லாம் சாட்ட பிற்பாடுதான் பெண்கள்லாம் சாப்பிடணும் இது பாருங்க பெருமாளுக்கு நிவேதனம் பண்ற வஸ்து இருந்துருக்க அந்த நிவேதனம் பண்ற வஸ்துவை நாம சாட்டு பார்த்து நிவேதனம் பண்ணக்கூடாது பெருமாள் வந்து நிவேதனம் பண்றதுன்னா அவர் எப்படி இது பண்றாரோ பக்தி சிரத்தையோட பண்ணோம்னா அந்த வஸ்து நல்லா இருக்க போறது அவ்வளவுதான் அதே மாதிரி பெண்கள்லாம் புருஷாள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்ன பெண்கள் சாப்பிடக்கூடாது சுவாமி திருமாளிகள்ல பெரிய ததியாராசனம் நடக்கும் அப்பெல்லாம் சின்ன பையன் நான் சின்ன பையன் வந்து அப்ப வரைக்கும் சுவாமி தேவிகள் பாட்டின்னு தான் சொல்லுவேன் நான் ஏதோ உபன்யாசத்துக்காக சுவாமி தேவிகள்னு சொன்னுவேன் கூடவே இருந்துட்டு இருப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அது இத்தனை பாகவதாலும் ததியாராதனையில அன்வைக்கிறேன் அவளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பதார்த்தங்கள்லாம் நல்லபடியா இருக்கணும் நல்லா பண்ணணும் அவள்லாம் பக்தி சிரத்தையோட பண்றா தலைகை பண்றா அது பெருமாள் நன்னா தான் அமுதுபடி அது நிவேதனம் ஆயிருக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது பாட்டி என்ன பண்ணுவான்னா இதுல எல்லாருக்கும் அந்த ததியாராதனையில முதல்ல குத்துறது மோர்க்குழம்பு அந்த மோர்க்குழம்பு ரொம்ப காரமா இருந்துட்டுனாலும் சுவாரஸ்யம் இருக்காது மோர்க்குழம்பு குறவா அதுக்கு காரம் இல்லாத இருந்தாலும் அது ரசிக்காது அது திட்டமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அது வந்து பாட்டி நாம எப்படி மோர்க்குழம்பு சாதம் பிசிஞ்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இப்ப பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் நான் தப்பா எடுத்துக்காதுங்க சாதம் போட்டவுடனே நெய் குத்தி வைப்போம் அந்த நெய் சாதத்துல பருப்பை குத்துவோம் பருப்பை பிசிஞ்சுப்போம் அதுலதான் மோர்க்குழம்பு குத்திட்டு நம்ம சாப்பிடுவோம் பாட்டி என்ன பண்ணுவா உள்ள ஒரு பாத்திரத்துல சாதம் கொச்சதை எடுத்து அதுல திட்டமா நெய்யை கொத்தி பருப்பையும் கொஞ்சம் போட்டு பிசிஞ்சு மோர்க்குழம்பையும் கலந்து கொடுத்துட்டு பையா இங்க வாடான்னு சொல்லி கூட்டு என் வாயில ஒரு உண்டை போடுவா போட்டு எப்படா திட்டமா இருக்காடா காரம் இல்லாத இருக்காடான்னு கேட்பா ஆஹ் சரியா இருக்கு பாட்டி அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் தான் எடுத்தும் போய் சாய்க்க சொல்லுவா சாப்பாடு ராமன் நினைச்சுன்றாருங்க என்ன அந்த பக்தி விசேஷத்தை சொல்றேன் பாகவதாளுக்கு ததியாராதனை பண்ணச்சே எப்படி அவ வந்து தான் போட்டுட்டு பார்க்கலாம் இல்லையோ நன்னா இருக்கா நல்லா இல்லையான்றதை துளி உண்டு போட்டுட்டு பார்க்கலாம் இல்லையோ போட்டுக்க மாட்டா தான் பெண்ணு ஆகையால இவெல்லாம் வந்து பாகவதால் இவெல்லாம் புருஷாலெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்ன நம்ம ஒரு பிந்து கூட ஒரு 10 பருக்க கூட வாயில போட்டுக்கூடாதுன்னு இருக்கிறவா வா அந்த மாதிரி அங்க கடைசியில என்ன சொல்லிட்டா திரௌபதி சாப்பிட்ற வரைக்கும் இருக்கு திரௌபதி சாப்பிட்டாள்னாக்கா அதுக்கப்புறம் இது வேலை செய்யாது இந்த அக்ஷய பாத்திரம் வேலை செய்யாதுன்ட்டான் இது இவனுக்கும் தெரியும் துரியோதனுக்கும் தெரியும் திரௌபதியும் சாட்ட பிற்பாடு நீ போன்னு சொல்லிட்டான் இவரும் போறே தூர்வாசர் போறே 10,000 பேரோட போறே போன எல்லாரும் திரௌபதியும் சாப்பிட்டேன் எனக்கு ததியாராதனை பண்ணு எங்களுக்கு இல்லான்னு சொல்லி கேட்கறேன் கேட்டா அப்படியே முழிக்கிறார் தர்மபுத்திரர் என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ கண்ணனை மனசுல நினைச்சுக்கிறேன் நினைச்சுட்டு தியானம் பண்றேன் அவர் கண்ணர் திடீர்னு வந்துடுறேன் சரி கண்ணனை பார்த்த உடனே சரி நீங்க எல்லாரும் போய் தீர்த்தா மாட்டு வாங்கோ மாத்தியானிகள் எல்லாம் பண்ணிட்டு வாங்கோ நீங்க எல்லாம் சாந்தாளா இருக்குங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன்
கண்ணா இப்படி ஒரு சங்கடம் எனக்கு வந்துடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கண்ணனிடத்துல தர்மபுத்திரர் கேட்கறாரு. அப்ப திரௌபதியை கூப்பிட்டு, திரௌபதி ஏதனா சாதம் இருக்காமா அப்படின்னு, இல்லம்மா எல்லாம் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டேன் அலம்பி வச்சுட்டேன். அப்பாரு அந்த கொண்டு அந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரத்தை கொண்டா இதனா பாக்குறேன் நானே எதனா இருக்காப்பா. இப்படி பார்த்தா அந்த கழுத்துண்ட ஓரத்துல கீரை ஒட்டின்னுதான். அந்த கீரையை எடுத்து அவர் சாட்டையறான், சாப்பிட்டு தொப்பையை தடவி நேரம் தீர்ந்து போச்சு. எல்லாரும் பசி இல்லாதவாளாக ஆகட்டும்னுட்டு இந்த 10,000 பேரோட கூட போன தூர்வாசருக்கு அங்க போன உடனே பசி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் பூர்ணமா தரியாராதன சாத்த இது வந்துடுச்சு. இப்ப போனா அவளால ஒரு பிந்து தீர்த்தம் கூட அவளால சாப்பிட முடியாது. அதனால அவர் என்ன பண்ணாராம், அப்படியே பற்று போட்டா இங்க வராத போயிட்டார். அவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்தினால நேர் தர்மபுத்திரர் தர்மபுத்திரன்னு சொல்லியிருக்காரு, உமக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்துல இருந்து உமை காப்பாத்தின கண்ணன் நம்மளை விட்டு போயிட்டேர். அதுதான் சொல்ற யோனோ ஜுகோப நகான்னு சொல்ற நம்மளே நிறுத்தம். யோனோ ஜுகோப வனமேத்திய துரந்த கிருச்சா துர்வாசோரி விஹிதா தயுதாகிரபுங்கியாம் சாக்கம் நசிஷ்டம். சாக்கம்னாக்க இந்த கரமது கீரை இதெல்லாம் சாக்கம்னு சொல்றது. சாக்கம் நசிஷ்டம் உபபுஜ்ய யசஸ்திரிலோகீம் திருப்தா மமஸ்தலிலே விதிமக்ன சங்கஹா. இப்படி பல பிரகாரமாக கண்ணனுடைய பிரிவை சொல்லி சொல்லி கஷ்டப்பட்டுக்கிறான் அர்ஜுனன். அந்த பிரிவை தான் நம்ம இப்ப பாக்குறோம். கண்ணனுடைய பிரிவுன்னு சொல்றதை காட்டிலும் பிரிவுனாலும் கஷ்டப்படுறது வேற. கண்ணனுடைய பண்ணின உபகாரம் மொத்தத்தையும் ஸ்மரிக்கிறான். அங்கங்க நமக்கு சொல்லச்சே சாஸ்திரார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த இடத்துல அந்த கண்ணனிடத்துல வாஸ்தவமான பிரீத்தியோட இருந்ததுனாக்க எப்பேற்பட்ட ஆபத்துலையும் நம்மளை ஆபத்துல இருந்தும் நமக்கு காப்பாத்திடுவேர். கண்ணன் நம்மளிடத்துல பிரீத்தியோட இருந்தார்னாக்க நமக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ கிடைக்க வேண்டியது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே சமயத்துல சாஸ்திரோக்தமாக நாம தர்மத்துக்கு பயந்துண்டு நடந்தோம்னாக்க அப்போ நாம தர்ம மார்க்கத்துல போறதுக்கும் வழியை ஏற்படுத்துவான். இப்படி பல விஷயங்களை நாம இன்னைக்கு உபன்யாசத்துல பார்த்தோம். அந்த கண்ணன் நமக்கும் நல்ல வழியில போறதுக்கு புத்தியை கொடுத்து ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.